அந்த ஷாமுக்கு என்ன பண்ணுங்க ஒரு நிமிஷம் இருங்க அஸ்வின் பொறுமையா இருங்க श्यामा என்ன மாமா நீங்க திரும்ப அங்க வந்து வந்துட்டீங்களா very bad this is very bad I mean this is family time no so family time ல என்ஜாய் பண்ணு வாங்க போலாம் இங்க பாரு எனக்கு இப்ப ஒரு முக்கியமான வேலை இருக்கு என்ன டிஸ்டர்ப பண்ணாத மாமா முதல்ல அந்த வேலை நெக்ஸ்ட் இந்த வேலை இன்னும் நம்ம ஓபன் பண்ணி பார்க்க வேண்டிய கிஃப்ட்ஸ் நிறைய இருக்கு so no பொய்கள் எதுவும் சொல்லாதீங்க வாங்க போலாம் just come பாரு சொல்றது கேளுங்க கூட வரல எதுவும் பேசக்கூடாது I won't hear anything just come with me okay please அஸ்வின் தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா இருங்க வெளியில நிறைய கேமராஸ் இருக்கு அக்கா அத்தை இந்த எண்ணெயை கொடுத்த விஷயத்தை நான் மறந்தே போயிட்டேன்க்கா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இந்த எண்ணெயை வச்சு நீங்க மாலிஷ் பண்ணீங்கன்னா உங்க கால் சரியாயிடும்னு நான் முதல்லயே உங்ககிட்ட சொல்லிருக்கேன்ல ஆமா ஸ்ருதி ஆனா இப்போ அது இதெல்லாம் எதுவும் இல்ல கால காட்டுங்க நான் மாலிஷ் பண்றேன் ஹலோ ஹாய் பை பை ஒரு கையில இருக்கிற அஞ்சு விரல பார்த்தா எல்லாமே டிஃபரண்ட் டிஃபரெண்டா இருக்கும் அதே மாதிரிதான் இன்னைக்கு கிழிஞ்ச புடவை செஞ்ச பூரியும் இருந்தது ஆல் சைஸ்ல ஆல் ஃப்ளேவர்ல மனோரமா போது நிறுத்திக்க கேட்டியாச்சினா சுருதி அவங்க அக்காவுக்கு என்ன தேவையோ அதையெல்லாம் செஞ்சிட்டு இருக்கா பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படியே விஷயம் இப்ப எனக்கு புரியுது இதெல்லாம் சும்மா சின்ன பாக்கிறதுக்காகவா அது என்னன்னா ஸ்ருதி சின்ன உங்கள ரொம்ப அதிகமா காதலிக்கிறான் இதை விட அதிகமா காதலிக்கணும்னா அது இம்பாசிபிள் இங்க பாருங்க நீங்க ரொம்ப டயர்டா இருப்பீங்க பரவல போதும் எனக்கு என்ன தோணுது தெரியுமா சின்ன நீ மசாஜ் பண்றதுக்கு லைல நிக்கிறியா சின்ன ஆ அதெல்லாம் இல்ல பாட்டி அது ஸ்ருதியும் பாட்டிமா கொஞ்ச நேரம் நாங்க வெளியில போயிட்டு வரோம் எங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்கு என்ன வேலை இருக்கு ஸ்ருதி எங்களுக்கு அது கொஞ்சம் சொல்லுங்களே அக்கா அது ஐயோ என்னமா அஞ்சலி இது எனக்கு தேவை இல்லாம தொந்தரவு பண்ற ரெண்டு பேரையும் போக விடு முக்கியமான வேலையா இருக்கும் நீங்க போயிட்டு வாங்க என்ன வாங்க போலாம்